தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாவுக்குரிய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உரிய அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் போய் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்க டைரெக்டாக ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து அங்கே ரிசைன் பண்ண முடியாது, அதுதான் ஃபைனல் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு நடந்து முடிஞ்சு காலேஜில் அலாட்மெண்ட்லாம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் ரிலீஸ் ஆகி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. இவங்க ரிசைன் டேட் அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜாயின் பண்ணி அவங்க காலேஜை ரிசைன் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்கிறது 16ஆம் தேதியான இன்றைக்கி சாயந்தரம் 3 மணியோடு அவங்க ரிசைன் பண்ணணும். அப்படி அவங்க ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க யார் யாரெல்லாம் ரிசைன் பண்ணுறாங்களோ அந்த சீட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து வேக்கண்ட்டாக மாறும். ஸோ இவங்க ரிசைன் பண்ணுறது எதற்காக ரிசைன் பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் இவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணப்போ இவங்க நினச்ச காலேஜ் அந்த ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் இவங்களுக்கு கிடச்சி இருந்ததுன்னு சொன்னால், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஃபஸ்ட்டு ரவுண்ட் கோட்டாவை ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் இவங்க போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் யாராவது, அது ஏன்னா அவங்களுக்கு தேவையான காலேஜ் அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜினோட அந்த சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போவாங்க. அந்த மாதிரி ரிசைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சாயந்தரம் 3 மணியோடு ரிசைன் டேட்டு முடியுது. அப்போ யார் யாரெல்லாம் ரிசைன் பண்ணுறாங்களோ, ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த சீட் வந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய காலேஜிலிருந்து நமக்கு வேக்கண்ட்டாக மாறும். அந்த மாதிரி வேக்கண்ட்டாக மாறும்பொழுது டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி லிஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த ரிசைன் டேட் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் ரிசைன் டேட் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழித்து வந்து ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாக்டான வேக்கன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் செகண்ட் ரவுண்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் கவுன்சிலிங்கில். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே நமக்கு வந்து ரிசைன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருந்ததோடு இருந்திருந்தால் இந்நேரம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நமக்கு ரிசைன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால நமக்கு இன்னையோட இல்லை நமக்கு ரிசைன் டேட்டு முடியுது சாயந்தரம் 3 மணியோடு. ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா இப்போ நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தது இல்லையா, அதில் உங்களுடைய ட்ரீம் காலேஜ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு ஆர்வம் இருந்தால் தைரியமாக நீங்கள் நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்கோடைய சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காலேஜும் கிடச்சிரும், கூடவே இன்னொரு சீட்டு கூடுதலாக நமக்கு ஒரு வேக்கண்ட்டும் உருவாகும், அது மற்ற மாணவர்களுக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டோட்டலில் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம். ஸோ நமக்கு இன்னொரு 1-2 நாட்களில் இது டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு செகண்ட் ரவுண்ட் எப்போ அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கில், அதுக்கப்புறம் அதுதான் ஃபைனல் காலேஜ். காலேஜை நீங்கள் ரிசைன் பண்ண முடியாது, சீட்டையும் ரிசைன் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.